ரொம்ப ஆசையாக இருந்துச்சு நானே செஞ்சு நானே குளிச்சுக்கணும்னு. இங்கே பாருங்க, எங்கள் அப்பாட்ட கேட்டேன், இது அமேசானில் ஆர்டர் போட்டிருக்காரு. இது சிலிக்கான் மோல்டு. நீங்கள் வந்து சார்கோல்லையும் செய்யலாம், சாண்டில்லையும் செய்யலாம். நான் வந்து ரெண்டுத்துலேயுமே செய்ய போகிறேன். உங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளாக இருக்குமோ நீங்கள் அதை செஞ்சுக்கலாம். இங்கே பாருங்க, இப்போ நான் இதை கட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி எங்கள் அம்மா இதை சார்கோல பேஸ்ட் மாதிரி பண்ணி கொடுத்தாங்க. இதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை நான் வந்து கோட் மில்க்கையும் கிளிசரின்லையும் நான் இது கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டு வச்சுக்க போகிறேன். எல்லோரும் பெரியவங்க ஹெல்ப்போடு இதை பண்ணுங்கள். எல்லோரும் சின்ன பசங்கள்லாம் இதை ஹெல்ப்போடு இல்லாமல் பண்ணாதீங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி குடிச்சிட்ருக்கு. இது டபுள் பாயிலிங் மெத்தடில் நீங்கள் இதை மெல்ட் பண்ணணும். இங்கே பாருங்கள், கிளிசரின் பேஸ் வந்து இப்போ மெல்ட் ஆகிட்டு இருக்கு. இதை சின்ன பசங்க யாரும் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. இது ரொம்ப டேஞ்சரஸ். அடுப்பு கிட்ட யாரும் கிட்ட வந்து இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. இது மெல்ட் ஆனோடனே நம்ம சாண்டில் பவுடர் போட்டு இதை மோல்டில் ஊற்ற போகிறோம். அவ்வளோதான், இது சோப் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா அதை ஒன் ஹவர் மட்டும் ஃப்ரீசரில் வச்ச சோப் நல்லா ரெடி ஆகிடும். பாருங்க, இப்போ நான் சாண்டல் சோப் எனக்கு வாசனை ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் இதை போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். மூணு நான் ஊற்ற போகிறேன். பாருங்க, இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்ம ஃப்ரீசரில் வச்சா நம்மளுக்கு ஒன் ஹவரில் நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். எடுத்து வாஷ் பண்ணி காட்டுறேன் நான் உங்களுக்கு. அந்த சுட தண்ணி நீங்கள் அதை கொதிக்க வச்சிங்கன்னா அதை சின்ன பசங்க செஞ்சு பார்க்காதீங்க. நான் பெரிய பசங்க பெரியவங்களுடைய ஹெல்ப்போடு தான் நீங்கள் செய்யணும். இல்லை கையெல்லாம் சுட்டுக்கு வைங்க. நீ பாருங்கள், இது சோப்பாக மாறிடுச்சு. பாருங்க, இந்த மாதிரி சோப்பு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இது மாதிரி அழகாக உங்களுக்கு இன்னும் நிறையா கிளே அச்சு இன்னும் நிறையா அச்சுலாம் நீங்கள் வச்சுருப்பீங்க. வச்சுருந்தா இந்த மாதிரி சோப்பு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் சோப் பேஸை வச்சு எப்படி சாண்டல் சோப் பண்ணணும் அதே மாதிரி தான் சார்கோலும் அதே ப்ராசஸ் மாதிரி தான். அது சார்கோலும் நீங்கள் இதே மாதிரியே அதை பண்ணி சார்கோலையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து இதில் ஆயில் தடவி வச்சுக்கணும், இல்லைன்னா அது நீங்கள் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதுக்கு பாருங்கள், ஈஸியாக வந்துருச்சுது. இந்த ஷேப் மாதிரி நீங்கள் எந்த ஷேப் பண்ணாலும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி கிளே பாக்ஸ் வச்சுக்கலாம், பிளாஸ்டிக் கப் வச்சுக்கலாம். இது வந்து சாண்டல் சோப், இது சார்கோல் சோப், இது கூட சார்கோல் தான். இந்த மாதிரி நான் ரெண்டு விதமான சோப் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது எனக்கு இதை செய்யணும்னு ஆசை.
உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.